ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியும் கரப்பகுதி வர மாதிரி ப்ளவுஸ் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கோம். இது அதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போது ப்ளவுஸ் போட்டு ஒரு 1.5 இன்ச் அளவு இடுப்பு பகுதிக்கு மடித்து தைக்கிறதுக்கு தையல் விட்டு கழுத்தளவு, ஷோல்டர் அளவு, ஹார்ம் ஹோல் அளவு ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோங்க. ஹார்ம் ஹோல் அளவை மார்க் பண்ணி மேலே 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் தையலுக்கு. ஷோல்டர்லேயும் அதே மாதிரி 1/4 இன்ச், கழுத்து பகுதியிலும் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் முன்னாடியே விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இது அப்படியே பேக் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்க அந்த அளவு பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கு, கீழே கொஞ்சம் இறக்கி எடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எடுத்துருக்கோம். திருப்பி ஒரு 1/4 இன்ச் அளவு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா அளவெடுத்து மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் அப்படியே இதை கிராஸாக போட்டு கட் பண்ண போகிறோங்க. இந்த பேலன்ஸ் இடம் பட்டிக்கும், அந்த கரைப்பகுதியில் இருக்க இடம் கைப்பகுதிக்கும் விட்டுருக்கோம். இப்போ நம்ம பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நேர் கட்டிங்னால் அப்படியே பின்னாடி வச்சு கட் பண்ணுவோங்க. இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் அப்படின்றனால நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்லித்தந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பாதி பகுதி கிளாத்தை விட்டுட்டு 15 இன்ச் பக்கம் துணியை மடித்து ரெண்டாக மடித்து கட் பண்ணோம். இதை அப்படியே சரிபாதியாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இடுப்பு பகுதி பிடிக்க வேண்டிய இடத்துல அந்த சிசர் கட் கொடுத்துருக்குறோம். ஹார்ம் ஹோலில் எந்த இடத்துல நம்ம ப்ளவுஸை ஜாயின் பண்ணணுமோ அங்கே ஒரு சிசர் கட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு சிசர் கட் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த கரைப்பகுதி பக்கமாக திருப்பி ஸ்லீவை வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவை மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதுலேருந்து அப்படியே ஸ்லீவோட அளவு எவ்வளவோ அதை அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட அளவுலேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க தையல் பகுதிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்லீவ் அப்படியே ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட வளைவு வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் முடிகிற பகுதியோடு நிற்கணும். எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அப்போ அளவு அப்படியே மாறிடும். இப்போது நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு 1/4 இன்ச் பக்கமாக லேஸாக பெண்டு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து சுருக்கம் இல்லாமல் வருங்க. இப்போ சென்ட்ரு பகுதியை சிசர் கட் போட்டு எடுத்துக்கோம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஏற்கனவே பேக் போர்ஷன் வெட்டணும் இல்லைங்களா, அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சு பாருங்கள். கிராஸாக எந்த சைடில் வருதோ அதை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு பகுதியும் ரெண்டு பகுதியிலையும் இருக்க அந்த மெஷர் அப்படியே பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல் வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அளவு எடுத்து ஃப்ரண்டில் பாதி அளவுக்கு மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துட்டு இப்போது நம்ம ப்ளவுஸ் வச்சு நெக்கோட அளவு ஹார்ம் ஹோல்ஸ் வந்து லேஸாக கொஞ்சம் வளைவாக வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு நெக்கோட அளவு அதுலேருந்து எவ்வளோ வருதோ நம்ம ஏற்கனவே அதில் வந்து 1/4 இன்ச் சேர்த்து தான் பேக் போர்ஷனுக்கு வெட்டணும். இப்போ அந்த அளவு அப்படியே வச்சு ஷோல்டர் எங்கே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் எங்கே வருதோ அந்த அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். இடுப்பு பகுதியில் பட்டி ஜாயின் பண்ணுற இடம் எங்கே வருதோ அதுலேருந்து 1/4 இன்ச் சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ளவுஸோட அளவு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது கீழ்ப்பகுதியில் ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிற அந்த ஹைட்டு எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஹூக் பட்டி வைக்கிற இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கெல்லாம் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம டாட்டோட அளவை தையலுக்கு மேலே 1/4 இன்ச் விட்டுட்டு கீழே டாட் எந்த இடத்துல வருதோ அதுலேருந்து 1/4 இன்ச் சேர்த்து அளவு எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம அளவு எடுத்து அந்த அளவு படியே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இந்த மாதிரி கட் பண்ணும்போது கிளாத் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் கிளாத் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பட்டி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஒன்று அதே அளவு மெஷர் பண்ணி எடுத்தாலே எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இடுப்பு பகுதி கட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர அந்த அளவு என்னவோ அதை அப்படியே மெஷர் பண்ணி பட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ப்ளவுஸில் எந்த அளவு பட்டி இருக்கோ அதை அப்படியே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். பேக் பகுதியில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் இன்னும் 2 பட்டி துணி நான் கட் பண்ணிக்கிறேன். 3வது பட்டிக்கு நான் வேறு ஏதாவது இதுக்கு மேட்ச் ஆகிற கிளாத்து, அதே கலரோட ஷேடடாக இருக்க கிளாத் வச்சு 3வது பட்டியும் நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். இதுலேயும் நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம். இந்த பேலன்ஸ் பகுதியை பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.